நம்ம அறிவுங்கிறோம், அருளுங்கிறோம். அறிவுக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம கிராமங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அருள் வந்துச்சுங்கிறாங்க, அவங்க ஆடுறாங்க, அவங்களுக்கு அங்கே அறிவு வேலை செய்தான், வேலை செஞ்சு ஆட மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும், இது ஆழமான சப்ஜெக்டு. அறிவு வேலை செஞ்சால் ஆட மாட்டாங்க. அருளுங்கிறது இறை தொடர்புடையது. அங்கே வந்து முட்டாள்தானத்துக்கு தான் வேலை இருக்கோ தவிர அறிவியாளிக்கு வேலை இல்லை. நல்லா கவனிக்கணும். அவன் அப்படியே வந்து பெண்கள் பாருங்கள், பெரிய பெரிய பெண்கள்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அவங்கள அறியாமல் ஆடுவாங்க, சாதாரணமாக வெக்கப்படுவாங்க. அப்போ வெக்கம் எது வச்சு வருது? அறிவு வச்சு வருது. அறிவு வந்து நமக்கு கீழான அறிவு, உயர்ந்த அறிவு இல்லை. எவ்வளோ பேசினாலும் சரி, அறிவு அறிவு வந்து மூட அறிவு, உயர்ந்த அறிவு கிடையாது. இந்த அறிவை வச்சு இவன் கதை பேசிக்கிட்டாலேனா, இந்த அறிவுக்கும் இறையை தொடர்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த அருளில் வந்து எந்த நிலை கலக்காத தான் அறிவு, அருள். இப்போ இந்த அருள் கூட கூட எனக்கு அறிவு செயலற்று போகுது, நான் வாட்டுமே இருக்கேன். அந்த அறிவு கூட 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 போய் நாம் தொடர்பு வந்துடுது இறைவன் தொடர்பு நம்மக்கிட்ட. இப்போ இறைவன் என்ன செய்கிறான்? பேரருளால் அருளே வந்தான். அந்த அருள் தான் நம்மக்கிட்ட வந்து ப்ராசஸ் ஆகி அதோட கனெக்டட் ஆகிடுது. நல்லா கவனிக்கணும், கனெக்டட் ஆகிடுது. அதுதான் அருளாளர்கள். அவங்களுக்கு வந்து அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏதோ சொல்கிறாங்க நடக்குது, ஏதோ எந்த ஆதாரமும் இல்லை, விஞ்ஞானம் எதுவும் இல்லை. அந்த அருளுங்கிறது அருள் வார்த்தை பற்றி சொல்கிறான், எதுவும் இல்லாமல் சொல்கிறானோ, ஜோசியம் சொல்கிறான், கணக்கு விஞ்ஞானம் இதெல்லாம் வச்சு சொல்கிறான். அருளுங்கிறது எப்படி ஏதோ சொல்கிறாங்களா? அதுதான் அருளுங்கிறது. அந்த அருள் அந்த நிலை வந்து அந்த இறைத்தன்மையோடு தொடர்பு கொள்ளுது. இப்போ இறைத்தன்மை என்ன செய்யுது? இறைத்தன்மை அறிவை கொண்டு உலகத்தை சிருஷ்டிக்குது. அந்த அருளிலிருந்து வர்ற அறிவு வேறு. எந்த அருளிலிருந்து? அருள், இறை அருளிலிருந்து அறிவு உண்டாகி உலகத்தை படைக்குது. இன்னென்ன காரணத்துக்காக படைக்குது? அப்போ அது என்ன செய்யுது? அறிவை கொண்டு உலகத்தை படைக்குதா? இப்போ அது பேரருளா? இப்போ நாம் மனிதன், அந்த இறைவனுடைய படைப்பில் ஒரு அம்சம்தான். ஆனாலும் நமக்குள்ளே கொஞ்சம் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் அறிவு வந்துருச்சு, அருள் வந்துருச்சு, அருள் போய் ஒட்டிடுதங்க. அருள் ஒட்டுற வரைக்கும் எதுவும் நான் செய்ய மாட்டேன். அருள் வந்தவுடனே, நீ வந்தவுடனே உனக்கு ஏதாவது சொல்லுவேன், ஏய் என்னப்பா பிரச்சனையா? ஆமாம் சாமி, நீ நல்லா கவனி. இப்படியே வந்து என்ன செய்யும்? நமக்கு தெரியாது அருள் இருக்கிறது, ஆனால் நீ உனக்கு சொல்லும்போது நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை அறியாமல் நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு செயல் வரும். ஏன்னா அருள் இருக்குது, அந்த அருள் வந்து நம்மளை சார்ந்துருச்சு. நான் அறிவை கொண்டு வந்து சொல்கிறேன், ஜோசியம் கீசியும் சொல்ல, சும்மா சொல்கிறேன், நடக்குது, உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அறிவு கிடையாதுங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, எனக்குள்ளே கொஞ்சம் அறிவு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, இறைவன் என்ன செய்கிறான்? அறிவை கொண்டு தான் உலகத்தை படிக்கிறான். அதே அறிவு கொஞ்சம் எனக்கு தோண ஆரம்பிச்சு, அருளோடு அறிவு வந்துருச்சுன்னா, அங்கே தான் நமக்கு வந்து சித்து வருது. சித்து கையாளுது. சித்து எப்படி வருதுன்னு சொல்கிறான்ல, அதை நான் சொல்கிறேன், அது தெளிவான வழக்கம். அந்த அருளோடு அறிவு சேரும்போது என்ன செய்கிறான் இறைவன்? அருளாளன். அந்த இறைவன் என்ன செய்கிறான்? அறிவை கொண்டு படைக்கிறான். இது வந்து படைப்புக்குள்ள ஒரு பொக்கிஷன் தான். நான் வந்து இந்த ஜீவனை அருளில் கான்ட்ரேட் பண்ணுறேன், அதில் இருக்க கொஞ்சோட வேலை எனக்கு நடக்குமா இல்லையா? அது உலகத்தையோ அண்ட சராசரங்களை படைக்கிறது, நான் சும்மா ஒரு குடு வேலை வைக்கிறது ஒரு செய்வேனா இல்லையா? அதுதான் வந்து சித்து வேலைன்னு. அப்போ சித்து வேலை பண்ண பண்ண என்ன ஆகுது? அருள் கட் ஆயிரும், வெறுமையானே போயிடுவான். அதனால தான் சித்து பண்ணக்கூடாதுங்கிறது. சித்து எல்லாமே சித்து தான். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் ஊ கேட்குறது கூட சித்து தான். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் நாலு பேர் கேட்டவுடனே எனக்கு பிரமாதமாக இருக்கும். இது என்ன செய்யணும்னா, இறை தொடர்பு அத்துக்கும் எல்லா விஷயங்கள், கூட்டம் குழந்தை எல்லாமே இறை ஆ சொல்லாமல் அவங்க ஆட்டு பேசாமல் மௌனமாக இருக்காங்க. தகுதியுள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம விஷயங்கள் வந்து எப்படின்னா, இப்போ நான் ஒரு சாப்பிட்ற பொருள் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அஞ்சு பேர் அஞ்சு பிறவி, ஒன்று ஆடு மாடு கண்ணுக்குட்டி என்ன ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். எது நான் சாப்பிட்றேனோ அதை சாப்பிட்ற ஒருத்தர் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாதுல்ல. அது மாதிரி உண்மையானவங்களுக்கு பயன்படலாம், எந்த விஷயமும் உண்மையானவங்களுக்கு பயன்படலாம். அப்போ இந்த அருளுங்கிறது
இறைவனோட தொடர்பு கொள்வது ஜீவனை. அப்போ அங்கே அறிவு வேலை செய்யும் போது சித்தா வந்துடும் நமக்கு. இறைவன் சித்தா வந்துடும். இறைவன் பெரிய படைப்பு படைக்கிறான், நம்ம சின்ன வேலை வைக்கிறான். பத்து பேர்த்த கவர்ந்தா வேலை சரியாக போச்சா? எல்லாம் மாந்திரியம் தான். இப்போ மாந்திரியங்கிறது என்னன்னா ஒரு சக்தியை வந்து ஆட்கொள்கிறதான். இது மாந்திரியத்தில் விளக்கு தவம் இருக்குது, கண்ணாடி தவம் இருக்குது, பிரபஞ்சத்தை பார்த்து இது பண்ணுறது இருக்குது, இப்படி சக்தியை வந்து உள்கிழக்கிற இது இருக்குது. நிறையா பல்வேறு விஷயங்களுக்கு அந்த சக்தியை எடுத்துக்கிட்டு தான் மாந்திரியம் பண்ணணும். மாந்திரியம் பண்ணலாம். மாந்திரியங்கிறது அந்த ஒரு பெரிய காந்த சக்தி நமக்கு, அது இல்லாமல் செய்தோம்னா நம்ம வந்து இழக்கப்பட வேண்டியது. அது மாதிரி வருது, காந்த சக்தி வருது. அதே மாதிரி இப்போ ஜோசியம் வந்து கைகருப்பு வச்சு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, கைகருப்பு கிடையாது. பூரா இதுலேயே பல பிரயாணம் இருக்குது. ஜோதிடத்தில் பெரிய பிரயாணம் இருக்குது. நான் சொல்கிறேன்னே இந்த குரலிகள் இதெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஆரூடம் கரெக்டாக கணிதம் போட்டு சொன்னால் நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ நானே இருக்குன்னு வச்சுக்க, ஜோதிடத்தை சொல்கிறதுனால சொல்கிறேன். என்னன்னா இந்த ஓரைகள் இருக்குது, அதை கரெக்டாக பண்ணால் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நீ அந்த குரல் வித்தியா என்ன சொல்கிறது? இப்போ நானே வந்து ஒரு டாக்டருக்கு வந்து இந்த வியாதி தான் வரும்னு சொல்ல, இப்போ நீங்கள் உட்காந்துன்னா நம்ம உட்காறோம் ஜோதிடத்தில் என்ன எது எதுக்கு தேடுவோம், வைத்தியத்துக்கு தேடி வந்தால் அதுக்கு தக்க நான் அவனுக்கு சொல்கிறோம், வேறு ஒரு விஷயத்துக்கு தக்கனா அதுக்கு தக்க சொல்கிறோம். இதில் வந்து என்னென்னா எந்த குரல் வித்தியா கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி நம்ம புறத்தில் போகணும். இது வந்து இது கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்தில் எப்படி இது நிகழுதுங்கிறத, ஒரு மனிதனுடைய மனோநிலை இப்படி தான் இருக்குங்கிறது அறியிட்டு நம்ம குறித்து வச்சுருக்காங்க. மூதாதிகள் வந்து பெரிய வேலையெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, ரகசியத்தை. இது பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான். இது வந்து பிரமிக்கத்தக்கக்கூடியது, ஆச்சரியத்துக்குரியது. ஏன்னா இந்த விஷயங்களை போற வச்சு பிற ஏமாற்றத்தை தான் பயன்படுத்துவான், அதனால தான் மறைக்கப்பட்டது. இப்போ ஓரேன்னு ஒன்று வருது. ஓரே தெரிஞ்சவன் ஒரசாத, பச்சை தெரிஞ்சவன் பகச்சிக்காதன்னு பல மொழி சொல்லுவான். ஓரையில் ஒரு ஓரையில் சின்ன விஷயம், அதில் பல விஷயங்கள் தெடுக்கலாம். கொஞ்சம் பஞ்சாங்க பார்க்க தெரிஞ்சால் போதும், அதை வச்சு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அதை நானே அதை பயன்படுத்துறதில்ல, அதை வந்து இது பண்ணுறதில்லை. எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒவ்வொரு ஓரையும் ஒரு மணி நேரம் நடக்கும், ஏழு கிரகங்களுக்கு தான். அதை அப்படியே 24 மணி நேரம் சர்க்குலேஷன் கரெக்டாக வந்துடும். அதை கணிதம் போட்டால் கரெக்டாக வரும். இப்போ காலையில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை, சூரியன் சுக்கரன் அப்படியே வந்து ரவுண்டாக வரும். ஓரை வந்து வரிசையாக வருதில்லை, இந்த ஓரையில் வர்றாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பஞ்சாங்கத்தை பார்க்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பஞ்சாங்க கிரக கட்டங்கள் இருக்குல்ல, இது நீ சொன்னதை சொல்கிறேன். இது இப்படி இப்படியும் சொல்லலாம், நிரூபிக்கலாம். நான் சொல்கிறது போகிற ஒன்று பொய்யானது கிடையாது, நிரூபிக்கலாம். கொஞ்சம் அறிவுள்ளவன் அவன் ஏமாத்துற வேலை தான் அது. அதனால் என்ன இருக்குது, குரல் வித்தை பண்ணி இவன் என்ன செய்ய போகிறான், உயிரை காப்பாற்ற போகிறானா? ஒரு விழாவும் இல்லை, எதுவும் செய்ய முடியாது. முதல்ல நம்மளை அறியிறது தான் பெரிய விஷயம். உலகத்திலே ஆன்மீகம்னா நம்மளை உடம்பை கலந்து நம்மளை அறியிறது தான் விஷயம். அது மட்டும்தான் ஆன்மீகம். மீது அங்கே பொட்டலம் கிடைக்கும், அதெல்லாம் போட்டு ஊரை ஏமாத்துக்காரங்க. அதெல்லாம் ஓரையை சொல்கிறேன். ஓரையை வந்து இப்போ நம்ம ஜோதிடம் கட்டம் இருக்குது, கட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சூரியன் வந்து ஒரு மாதத்தில் ஒரு நாள் மாறும், சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு மாறிடும், செவ்வாய் 1.5 மாதம், சனி 2 வருஷம், குரு இப்போ 1 வருஷம். இப்போ இந்த கிரகங்கள் மாற்றத்துக்குரியது இது ஓரளவு வந்து நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்துக்குறோம். இப்போ ஒவ்வொரு கிழமை இருக்குது, அந்த 7 கிரகங்கள் 7 கிழமை. சாயகிரகங்களுக்கு கிடையாது, சாயகிரகங்களுக்கு கிடையாது. இப்போ ஒருவன் வரான், இப்போ ஒருத்தன் வர்றான். வர்றது இப்போ அந்த கிழமை தெரியும் நமக்கு, அந்த கிழமை தெரியுமா இல்லையா? இப்போ இன்றைக்கி புதன்கிழமை வந்துருக்கான், இந்த புதன்கிழமை வரான். இப்போ இந்த பஞ்சாங்கம் வச்சுருந்தோம்னா பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கலாம். புதன்கிழமை இந்த புதன் வந்து எந்த இடத்துல இருக்கான், யார் வீட்டில் இருக்கான், நீச்சமாக இருக்கானா, அக்கிரமாக இருக்கானா, அஸ்தங்கமாக இருக்கானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல, தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமையா, இந்த புதன்கிழமை அந்த கிரகம் வந்து அஸ்தங்கமாக அக்கிரமாக எதை இருக்குது, எதை இருக்கான்னு வச்சுக்க, அதனுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறோமா? அப்போ இன்றைக்கி புதன்கிழமை தெரிஞ்சுக்கிறோமா? இந்த புதன்கிழமையில் நீ வந்த நேரம் எந்த ஓரைன்னு பார்க்குறோம், ஓரைன்னு பார்க்குறோமா? அந்த ஓரைக்குரிய நாதன் இருக்குன்னா ஒரு சுக்கரன் வரான்னு வச்சுக்கேன், சுக்கர ஓரை வருது. சுக்கரன் வந்து கண்ணில் நீச்சமாக இருக்குது, அவன் சுக்கர ஓரையில் வர்றான். புதன்கிழமை சுக்கர ஓரையில் வர்றான், நீச்சமாக இருக்குது.
அப்போ சுக்கரனை எதை எதை எடுத்துக்கலாம்னா ஆடம்பரம் கேடிக்கை இதையெல்லாம் எடுத்துக்கலாம், எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வர்றவன் யாருன்னு பார்க்கணுமா இல்லையா? சுக்கரனுடைய ஆதிபத்தியம் போற படைச்சி வச்சுக்கணும். இது சொல்கிறது அப்படியே நடக்கும். சுக்கரன் ஆதிபத்தியத்தை பறிச்சு வச்சுக்கலாம். சுக்கரனுடைய ஆடம்பரம், பெண்கள், கேளிக்கை, கிண்டல் எல்லாம் எல்லாம் பறிச்சு வச்சுக்கலாம், பறிச்சு வச்சுக்கலாம். இப்போ நீ வந்து ஒரு பெண்ணை பற்றி கேட்க வர ஜோசியத்தில், அந்த சுக்கர நீச்சமாக இருக்குது, அப்போ அந்த பெண் ஓடி போச்சு, இல்லை அந்த பெண் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். சரி வேணாம், வைத்தியத்தை பற்றி கேட்க வரேன், உனக்கு நீர் சம்மந்த வியாதி இருக்கும், எது எதுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, எதுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்காங்களே, எதுக்கு வராங்களா அந்த இது வரும். அதே சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கு, அப்போ சுபகாரியங்களுக்கு வரான், திருமணம் சம்மந்தப்பட்டது வருவான், இப்படி அந்த கிரகங்களை பச்சே வந்து அவன் வியாதியை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் நுட்பமாக கவனம் போனால் எல்லாமே வந்து தெய்வீகமாக யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சா தான் படிவிடும். ஏமாத்துற திருட்டு பயிர்களுக்கு படிவிடாது, செட்டாது. ஆமாங்க, அவன் தான் ஏமாத்துவானே, அவனுக்கு புத்தி கெட்டுப்போகும். இப்போ நானே ஓரளவுக்கு வந்து பொதுவாக நினச்சானா நல்லா வரும் உள்ளேருந்து, நான் கொஞ்சம் கள்ளத்தனம் தான் வரும், வராது. எல்லாமே வந்து இறைவன் அதான் பச்சி தான், பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அஞ்சு பஞ்சபூதங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, ஒன்றை ஒன்று மாறிக்கிட்டே இருக்குது. அஞ்சு பஞ்சபூதம் தான் பஞ்சபட்சி சாஸ்திரம்னு இருக்குது. பஞ்சபட்சி சாஸ்திரம் மாந்திரிகம் வருது, பூரா மாந்திரிகம் அந்த சாஸ்திரம் தானே, பஞ்சபூதங்கள் தானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பஞ்சபூதங்கள் தான், பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்குறோம். இப்போ இது எப்படி நம்ம ஒரு விஞ்ஞானம் தான் இதுவும். இப்போ பூமி இருக்குது, பூமி இந்த மண் வந்து என்ன நீரை திங்கியது, நீர் வந்து நெருப்பு திங்குது, நெருப்பு ஆகாயத்தில் ஒழுங்குது, ஆகாயம் வெட்ட வெளியில் மறைஞ்சிருது. பஞ்சபூதங்கள் தானே. இது மாந்திரிகம் எப்படி நம்ம இந்த மந்திரங்கள் சொல்கிறது எப்படி, ஸ்தம்பனம், ஓகனம், ஓட்டியம், சடியம் எல்லாம் சொல்கிறான்ல, இந்த மந்திரங்களை மாற்றி மாற்றி சொல்கிறது உண்டு. இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று வேணாம். இப்போ நீர் பூதம் இருக்குது, நெருப்பு இருக்குது, நீர் நெருப்பும் சேர்ந்துச்சுன்னா நெருப்பு காணாமல் போயிடும். இப்படி இருக்குல்ல, இந்த டெக்னிக்கில் தான் இந்த பஞ்சபூதங்கள் இயக்கம் இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு ஸ்டாப் இருக்குது. பஞ்சபூதம் நீ எந்த பூதத்தை பார்த்த, இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரம், மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரத்துக்கு வந்து மூல வளர்ப்படியா தேவையா தேவையில் சந்திரன், மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் விட்டான் சதயம் புரட்டாதி திருடாதியாவதி. அப்போ அமைப்பு இப்போ நம்ம பிறக்கும்போது எந்த பூதத்தில் பிறக்கிறோமோ. இப்போ இது வந்து இந்த ஜோதிடத்திலலாம் ஜோதிடமே இதிலிருந்து வந்தது, பஞ்சபூஜத்திலிருந்து வந்தது, பஞ்சபட்சிலிருந்து வந்தான், பஞ்சபட்சிலிருந்து வந்தது தான் ஜோதிடம். அதை வச்சு தான் பொருத்தம் பார்க்குறோம், பொருத்தமெல்லாம் வருதில்ல, இதை வச்சு தான் பார்க்குறோம். இதில் நுழைஞ்சோம்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. பஞ்சபட்சி வச்சு தான் பார்க்குறோம். பஞ்சபட்சங்கிறது அந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான். அப்போ ஒவ்வொரு பஞ்சபட்சிகள்னு பேர் நம்ம அடையாளத்துக்கு வச்சுக்கிறது பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபட்சிகள்ங்கிறது பச்சிங்கிறது எப்படின்னா பச்சி அடையாளத்துக்கு சொல்லப்போ பேர். நீ ஆளுன்னா தெரியுமா, இவரும் ஆள், இவரும் ஆள் தான், ஆளுன்னு தெரியுமா, பேர் இருக்குல்ல. அதான் பஞ்சபட்சிக்கு பஞ்சபூதங்களுக்கு வந்து வள்ளூர், வள்ளூருன்னா நீர் நிலம் சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்டது. இப்படி ஒவ்வொரு பச்சிக்கும் மயில்னா ஆகாயம் சம்மந்தப்பட்டது. இந்த பூதங்கள் பஞ்சபூதங்கள் காற்றுக்கு வந்து கோழி, இப்படி பஞ்சபூதங்களுக்கு பஞ்ச பச்சிகளை அடையாளமாக வச்சுருக்கான். அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டு. அதை எடுத்தோம்னா அது வந்து நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. நிறையா தஞ்சாவூர் மஹாலில் பூராதையும் ஷீட்டிங் போட்டான், குறிப்பிட்டது தான் இருக்குது. இதில் என்னன்னா சந்தேகம் வரும்னா, சந்தேகம் எப்போ வரும்னா, இப்போ நீ ஒரு ரூட் போடுறேன், ரூட் மேப் போடுறேன், நல்லா கவனிக்கணும். ஏன் நம்ம வந்து தோற்று போகிறோம், ஒரு ஒரு ஊருக்கு நீ ரூட்டு போடுறேன், ரூட்டு மாதிரி வச்சுக்கேன் அந்த பஞ்சபட்சி, ரூட் போட்டு கிளீனாக அந்த வழியாக போகணும்னு போடுறேன். இவர் ஒரு ரூட்டு போட்டுருவார், அவர் ஒரு ரூட்டு போடுவார், ஒவ்வொருத்தங்க ஒரு ரூட் போட்டு வச்சுருந்தா நமக்கு சந்தேகம் வந்துடுமா, சந்தேகம் வந்துடுமா. ரூட் போட்டவன் எப்படி போட்டான்னு யாருக்கு தெரியும், நடந்து போய் போட்டானா கற்பனையில் போட்டானா, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அனுபவப்பட்டவங்க செஞ்சதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இந்த அனுபவப்பட்டவன் செஞ்சதை பூரா அவன் தூக்கிட்டு போயிட்டான் வெள்ளக்காரன். ஆ வெள்ளக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அனுபவம் இல்லாதவன் கதையை இப்போ சொல்லி வச்சுக்கிறது நம்ம வச்சு என்ன செய்ய? இப்போ புராணங்கள் கதைகள் சொல்கிறேன், அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. அதாவது கடுவெளி சித்தர், ஒரு சித்தர் வந்து ஒரு கடுவெளி சித்தர் வந்து இது கதையில் வரும். அதை ஒரு புக்கு இருக்குது, நம்ம அதை வாங்கி படித்தாவே தெரியும். அதாவது சித்தர்கள் வந்து இலக்கியன்ற ஒரு இதில் நான் படித்து பார்த்தேன், சித்தர் ஆராய்ச்சி இதில் படித்து பார்த்தேன். அதில் வந்து எப்படின்னா, இந்த நம்ம நாட்டில் இருக்கிற அந்த, அதாவது புராணம் கதையாக இருக்குது, கதை இருக்கிற விஷயங்கள் பூரா இருக்குது, கதையை கடந்து அது காரணமாக இருக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு உங்களுக்கு புரிய மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேனே. அதாவது வந்து நம்ம கதை கற்பனமாக இருக்கும், ஆனால் அதனுடைய ஆழத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அது இருக்காது, அது ஒரு இது நீங்கள் நான் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. அது அந்த காலத்தில் வந்து ஒரு சித்தர் வந்து 12 வருஷத்துக்கு மழை வராதுன்னு அவருக்கு தெரியுது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, இந்த இடைக்காட்டத்தில் இது எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறதுன்றதுக்காக பார்க்குறாரு. இது அதில் உள்ள நூல்களில் உள்ளது எப்படி தப்பிக்கிறதுக்குன்ற பார்க்குறாரு. அப்போவே அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. இப்போ ஆடு நிறையா மேய்ச்சிருக்காரு, ஆடு மேய்ச்சிருக்காரா, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து கடல் பகுதியை நெருங்கி போயிட்டார். ஏன்னா கடல் வத்தாது, இந்த ஆடுகளை அந்த அந்த உப்பு தண்ணி கொடுத்தே பழகியிருக்கார், நல்ல தண்ணியில் கொடுக்கறதில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் 12 வருஷம் அதுதான் ஒருத்தன் இருக்க மாட்டான், மறைச்சி நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி. ஏன்னா அவர் சொல்ல அவர் சொன்ன எவன் கேட்பான். அது இந்த எருக்கன் செடி இருக்குது பார்த்தியா, இதுவும் எப்போவுமே அழியாக தான். எருக்கன் செடி வந்து இதாக அது ஒரு சக்தி இருக்குதுல்ல, எருக்கஞ்செடி அந்த எருக்கஞ்சி இது தான் மேய விடுறது. அதே மாதிரி வரகரிசி அந்த கிடவே கிடையாது, நீங்கள் எத்தனை காலம் வந்தாலும். அதனால தான் நம்ம இதுக்கு போடுறோம், அந்த வரகரிசி வந்து பொட்டு மாதிரி இருக்கும், அதில் செம்மண்ணோடு சேர்த்து திட்டு திட்டாக கட்டி இது மாதிரி காடி மாதிரி கட்டி விட்டார் ஆடுகள் அதுக்குள்ளே விட்டுறது. அது அந்த இது தின்னுட்டு தென்னை எடுத்து போய் அரிக்கும், அதில் இருக்கிற அரிசி இவர் கஞ்சி வச்சு குடிச்சு போகிறான். அப்படி வாழ்ந்துருக்காரு. இப்போ இது நம்ம ஒரு கதையாக பேசுகிறோம். ஆமாம், இதில் வந்து சுவாரஸ்யமாக கதை இருக்குது, விஞ்ஞானம் இருக்குங்கிறத பார்த்துக்கணும் முதல்ல. விஞ்ஞானம் நம்ம இப்போ கதையாக படித்து வீணாக போனாங்க, விஞ்ஞானம் இருக்குது. இப்போ கிரகங்கள் வந்து வக்கரிச்சு போகுது வானத்தில். இப்போ நம்ம அங்கே அந்த புது புராணத்தை கொண்டு வரோம், கிரகங்கள் வக்கரிச்சு போகுது வருதுன்னா அப்போ அது வந்து ஒரு புராண கதை தானே சுவாரஸ்யத்துக்கான். கிரகங்கள் போகுது, எல்லாம் வக்கரிச்சு போகுது, பார்த்தா பூரா பழம் பழமாக வெடிச்சிருக்கு, இங்கேயும் ஒருத்தர் காணும் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பார்த்தா இந்த ஆடு மட்டும் இந்த இடத்துல மட்டும் ஒரு ஆடு மேயுது, ஒரு குடில் இருக்குது மேலே வந்து பார்க்குறாங்க. எப்படா இவன் மட்டும் இருக்கான்னு நீ கிரகங்கள் பூரா வந்துடுது இந்த கதை. கிரகங்கள் பூரா வந்தவுடனே கிரகங்களை பார்த்தவுடனே கிரகங்களுக்கு உட்கார வச்சு அதுக்கு அந்த ஆட்டுப்பால் ஆட்டுப்பாலெலாம் கொடுக்குறான். இந்த ஆட்டுப்பால் ஏற்கனவே அது இது தின்னது, அது ஒரு ஒரு போதை மாதிரி இருக்கும், அதை குடிச்சிட்டு அதை படுத்துருச்சிக்க. இதுவரை கதை கதை கொண்டு வந்துட்டானா, இந்த சித்தர் என்ன செய்கிறான், இந்த கிரகங்கள் பண்ண காலத்தினால இந்த மழை வராமல் இருக்குது அன்ட்டு இவனுங்களை பூரா எந்தெந்த இடத்துல மாற்றி வச்சா மழை வரணும்னு மாற்றி வச்சானான். மாற்றி வச்சான்னா எங்கே வச்சா மாற்றி வச்சா அந்த அந்த நூல் இல்லை, அது இல்லை, கதை இருக்குது, இது இவ்வளோ தான் கதை இருக்குது, அதனுடைய பாயிண்ட்டு இல்லை, அந்த அந்த ஏடு மட்டும் இல்லையா, எந்தெந்த இடத்துல வச்சான், அது எந்தெந்த ஸ்தானத்தில் அந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்த இது இப்படியே கண்டுபிடிச்சானே, இயற்கை செயற்கை மலை கூட பண்ண வச்சான். அது மாதிரி இது போல் கொண்டு போயிட்டான், அவன் கொண்டு போயிட்டான். அதை தான் அதை வச்சு தான் விஞ்ஞானமே பெருக்கிருக்கு. அப்போ பார்த்தான் இவன் வந்து அதை மாற்றி வைக்கிறான். இந்தந்த இடத்துல கிரகங்களை வைக்கும்போது வெள்ளம் காடாக ஓடுது, மழை வந்துடுது, பூரா வெள்ளம் வந்து அப்புறம் பூமி செழிக்குது அப்படின்னு கதை. அவன் எந்த இடத்துல வச்சான், எந்தெந்த ராசியில் இருந்துச்சு, எந்த நட்சத்திரம், எந்த இடத்துல வச்சான், எந்த இடத்துல அமைப்பு இருந்தால் அந்த மழை வரும் அங்கிறது அவன் அந்த இது அந்த ஆடு மட்டும் இல்லையே. அவனை படுக்க வச்சான்னு சொல்கிறான், சரி படுக்க வச்சானோ தரையில் படுக்க வச்சான், இந்தந்த நேர்கோட்டு படுக்க வச்சான், ஈசானியத்தில் படுக்க வச்சான், இப்படி வரும்ல. அந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எந்தெந்த திக்கில் எவன் இருந்தால் மழை பெய்யும் அங்கிற இது சப்ஜெக்ட் இல்லை. அது மாதிரி முக்கியமான நிறைய மருந்துகள் சப்ஜெக்டும் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்களாம்.
கதையாக இருக்கிறது போல் இருக்குது. உண்மையான சூஷ்மங்களை வந்து இல்லாமக்கிட்டான். அப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நம்ம கருவி இப்போ மனுஷன் கருவி வண்டு குடித்த கருவி இவ்வளோ பண்ணுது, நம்ம கருவி எவ்வளோ கருவி, பெரிய கருவி, இதை பயன்படுத்தாமல் நம்ம இருக்கோம். அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த புலன்கள்னால் மயக்கு ஓட்டுக்க ஆண்டவன். இல்லைனா இவன் எல்லா வேலையும் செய்வானே, இப்போவே இப்படி செய்கிறான். இவன் இண்டிவிஜுவலாக வந்து இவன் கருவி மூலம் தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். கருவி இல்லாமல் இவன் கருவியை பயன்படுத்த ஆரம்பித்தானா அப்புறம் வேறு மாதிரி போயிருமே. சித்தர்கள் ஞானிகள் அப்படி தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. சித்தர்கள் ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா, பிரபஞ்சம் பூரா இறைத்துக்கள் இருக்குது. அவன் சித்தர் சொல்கிறான், இறைத்துக்கள் தான் இருக்குது, அது இல்லாத இடம் கிடையாது. அண்ட சராசரம் பூராலாம் இருக்குது, எல்லாம் அதுதான் சொல்கிறான். அண்ட சராசரம் பூரா இருக்கிறது, ஊடுருவி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இருக்குன்னா நம்மள ஊடுருவியும் போயிட்டுருக்கு. அதுக்கு இல்லாத இடம் கிடையாது, அது இல்லாத அதை தான் சொல்கிறான். கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணியே எங்கும் கலந்து நின்றானை கண்காண கண்டார் கள்ளம் பொழிந்தார் என. இப்போ யாருமே பார்க்கலன்னு நம்ம தப்பு செய்கிறோம். எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கான், நினைச்சா கூட அவனுக்கு பதிவாகிடும் அப்படின்னு யார் நினைக்கிறான், ஞானி தான் நினைக்கிறான். இறைவன் இல்லாத இடம் இல்லை, நம்ம நினைச்சா கூட தெரிஞ்சு போகும். அதனால் அவன் தப்பு செய்யறக்கே வாய்ப்பு இல்லையே, நம்ம தப்பு செய்யற வாய்ப்பு இருக்குது, அவன் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு ஆள் தானே, ரூபம் இருந்தால் தானே நம்ம பயப்படுறோம். அவன் ரூபத்து இறைவனுக்கே ரூபமாற்ற அருபத்துக்கு பயப்படுறான் ஞானி, நம்ம ரூபத்துக்கு பயப்படுறோம். உள்ள வித்தியாசம் தான், அருவத்துக்கு போய்ப்பான். அருவமாக எல்லா இடத்துலையும் இருக்கான் கடவுள்னு நாங்கள் நம்ம அவன் நினைக்கிறான். அப்போ அவன் இல்லாத இடம் இல்லை, ரூபம் பண்ணால் ஒரு இடத்துல தான் இருப்பான் நம்ம நினைக்கிறான். அப்போ நம்ம அதுக்கு மட்டும்தான் பயப்படுறோம், ரூபத்துக்கு. அப்போ ரூபத்துக்கு பயப்படுறான், அவன் அருவத்துக்கு பயப்படுறான். அப்போ இறைவனே இல்லாத இடம் எங்கேயும் கிடையாது. அதை உணர்ந்தவன் ஞானி, அந்த ஞானி வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டான். அப்போ அண்ட சராசரங்களுக்கும் ஆமாம் மௌனிகளாகிற காரணம் என்ன, அந்த உணர்வுகளுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நான் ஒரு உணர்வு வந்ததுனா ஒன்று வேணாம் போடா பிச்சை எடுக்கலாம் பேசாமல் யார் மூஞ்சல் முடிக்கூடாதுன்ற உணர்வு வந்துடுது. நீ வந்து உலகத்தில் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் அது பண்ண உணர்வு வந்து, அப்போ எதிர்மறையான உணர்வு தானே போடா அவங்க அதை பூரா அவங்க அந்த நிலைக்கு போயிடுறாங்க. நம்ம எப்போ சளிப்பு வருதோ அப்போ தான் திரும்பி பார்ப்போம். சளிப்பு வர வரைக்கும் முடிஞ்ச மட்டும் பார்க்கலான் இருக்கோம், சளிப்பு வந்தவொடனே திரும்பி பார்க்குறோம். அப்போ ஞானிகள் வந்து ஞானிகள் வந்து ஆழமான விஷயங்களை வந்து கிரகிச்சுக்காங்க. இப்போ வந்து பிரபஞ்சத்தில் போகிற நடக்கக்கூடிய அத்தனையும் வந்து இறைவனுக்கு தெரியாமல் நடக்காதுங்கிறான். அப்போ அது இறைத்துக்குள் தான் பிரபஞ்சம் போகிற இருக்குது, இறைத்துக்குள் தான் பிரபஞ்சம் போகிற இருக்குது. எங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு தெரியாமல் இருக்காதுல்ல. அதனால தான் இவர் நம்ம கலாம் கூட அப்துல் கலாம் வந்து பேப்பரில் கூட எழுதியிருந்தார், ஒரு ஆர்டிக்கல் கூட எழுதியிருந்தார் இந்த இறைத்துக்குள் பற்றி. அந்த சித்தர்கள் சொன்னதான். ஆனால் அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு எல்லையில் வந்துடுறாங்க. அவங்க சித்தர்கள் சொல்லுவது அது இல்லாத இடம் கிடையாது, எல்லாம் அதுக்குள்ளே இருக்குன்றாங்க. இப்போ கிரகங்கள் சுழற்சியினால் வருதுன்றாங்க இவங்க. அங்கே தான் இதான் விஞ்ஞானங்கிறது காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்திலிருந்து எடுத்துக்குவாங்க, அதை கடந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த இறைத்துக்குள்ள இருக்கிறது தான் இப்போ நமக்குள்ளே இருக்குது. நான் அமைதியாகிறேன், எனக்குள்ள கவரி மனம் இருக்குது, கருவி இருக்கெல்லாம் இருக்குது. அமைதியாக ஆள் நிஷ்டைக்கு போய் அப்படியே பிரபஞ்சத்தை பாராளா பிரம்மத்தின் நடுவே அமைந்தார் ரவிமதி சுடரும் ஒன்றும் கூடி கூறாக பின்னியடா உள்ளே பாயும் கூறுகின்ற இருகண்ணின் ஒளியை கேளு பாரப்பா பரபரம ஒளியினாலே பத்தியே நரம்பு வழிவாயி நரம்பு வழிவாய்ந்து ஆரப்பா இருகண்ணில் ஒளியதாகி அண்டமெல்லாம் யாகமாக தெரிஞ்சு பிரபஞ்சத்தில் வந்து இருக்க விஷயங்களை பூரா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம அமைதியாகி இருந்த உணர்ச்சிக்கான மூளை தான் எல்லாத்துக்கு காரணமாக இருக்குது. மூளையின் மூலியம் தான் கிரகங்கள் நம்மளை இயக்குது. அப்போ மூளை தான் எல்லாம் காரணமாக இருக்குது. இப்போ நம்ம மன அமைதியாகும்போது மூளை கருவி தானே, அப்போ அந்த கருவியில் இறைத்துக்கொள் இருக்குல்ல. அப்போ பிரபஞ்சத்தில் என்ன இப்போ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் பிரபஞ்சத்தில் என்ன நடக்குங்க தெரியுமில்ல, தெரிஞ்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்படி தான் சித்தர்கள் ஞானியை கண்டுபிடிச்சிருக்காங்க நிறையா. அப்போ பார்த்து உயிர் உள்ளது அதாவது மெய்ஞானம், விஞ்ஞானங்கிறது அது தான் இவங்க விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, அதே மாதிரி இறைத்துக்கொள் இருக்குது ஒத்துக்கிறாங்க இவங்களை. அதுக்கான ஒரு இடத்த அமைச்சு அந்த உயிர்த்துகள் வந்து ஊடுருவி போகாத அளவுக்கு அடர்த்தியான இடத்த உண்டு பண்ணி எப்படி இருந்தாலும் ஊடுருவிக்கும். கொஞ்சம் தேங்கினா கூட போதுமா குளிச்சிக்கலாம்ல, ஆறு ஓடுது கல்லுகளாக நிறைய போட்டால் கொஞ்சம் தேங்கி ஓடும் குளிச்சிக்கலாம். அப்போ தேங்குகிற மாதிரி ஒரு செட்டப் அவங்க என்னென்னமோ செஞ்சு அதுக்குள்ளே உயரத்துக்குள்ளே விட்டு அந்த கருவிகளை மூலியமாக பிரபஞ்சத்தில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கன்னு பார்த்தான். அப்போ கண்டுபிடிக்கும்போது இங்கேருந்தே அதை ஆப் பண்ணுறேன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஒருத்தன் பெரிய மோசமான வேலை செஞ்சான்னா இங்கேருந்தே
ஏன்னா இறையினுடைய இறையில் நீ பெரிய அணுகுண்டாக இருந்தாலும் எது இருந்தாலும் இறைவனில் இறை துகளில் ட்ராவல் பண்ணி தான் போகும். அங்கே அங்கேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ ஞானிகளை பார்த்தா நினைச்சான் சார் அது அது எப்படி இதாகிடுச்சின்னு சொல்கிறான்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுகி போனால் வந்து இப்போ நம்புகிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு இல்லை, அதனால் நம்ப முடியல. ஆழமாக போனால் உண்மையாக இருக்கும் பூராவுமே. இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்குது எல்லா பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை ரகசியம் கருவி கொண்டு வந்துடும் இல்லாமல் தான் இதை போல் தான் வந்துடுது இல்லை. அப்புறம் என்ன இது இப்போ இது நம்ப முடியாமல் இருக்குமா? உண்மை தானே, நம்மளால் முடியலை அவ்வளோதான். கடைசியில் என்னாச்சு, மனுஷன் கருவியை கண்டுபிடிச்சி கழிவு ஊற்றுற கருவியை கண்டுபிடிச்சி கருவி பின்னாடி போய் அழிவு தடிக்கிறான். மெய்ஞானத்தின் வழியாக போனால் அப்புறம் மெய்ஞானத்தை துணையாக வச்சுட்டா பரவாயில்ல, மெய்ஞானத்தை கட் பண்ணி விட்டான். மெய்ஞானம் இருந்துச்சுன்னா அழிவு வராமல் பார்த்துக்கலாம். விஞ்ஞானம் மட்டும் என்னென்னா தானும் கட்டு அடுத்தவனையும் கெடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறான். மெய்ஞானம் வந்துச்சுன்னா அது என்ன செய்யும், எதிர்மறையாக செய்யுமான்னா அதை சரி அப்போ விட்டுடலாம். மெய்ஞானம் வழி வைக்கும். விஞ்ஞானத்தை விட்டுட்டு விஞ்ஞானத்தை பிடிச்சேன்னு வச்சுக்கா. அப்போ அந்த காலத்துலலாம் வந்து சித்தர்கள் ஞானிகள்லாம் மருந்தெல்லாம் செஞ்சு தான் சாப்பிட்டு கண்டுபிடிச்சாங்க. இப்போ பிறவியில் கொன்னில் கண்டுபிடிக்கலாம். இப்போ மெய்ஞானம் இப்படி இருக்கு. மெய்ஞானம் மெய்ஞானத்தில் எந்த எவ்வளோ உயிரை வந்து மதித்தான், பிற உயிர்களை கொன்று இது பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து விஞ்ஞானம் வந்துடுச்சு. விஞ்ஞானம் வந்து எல்லாம் ஒரு காரங்கறிவியம் எல்லாம் வந்து இவனே ஆரம்பிக்கிறது, இவனே ஒரு நாளே அழிவு வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது இல்லை, மன அமைதியெல்லாம் போயிடும். அந்த காலத்தில் ஒரு மன அமைதி இல்லை, எல்லாம் அந்த இது போட்டால் எல்லாம் வந்துடுதுன்றான். ஒரு செகண்ட் சும்மா நிம்மதியாக இருக்க முடியாது. ஒருத்தன் செத்து போயிட்டா அவன் உடனே சொல்லிடுறான், அந்த துக்கம் உடனே வந்துடுது. முதல்ல அது செத்து போனால் ரெண்டு நாள் ஆகுது தெரியுதுக்க. இப்போ எல்லாமே டேக் இட் ஈஸியாக போச்சு. இப்போ தாய் பிள்ளை எல்லாமே எல்லாம் வந்து அந்த பந்த பாசம் கூட எல்லாம் போயிடும். ஒரு கருவி மாதிரி கருவி இதில் வந்து ரொம்ப கஷ்டம்தான். இந்த வரகாலங்களில் ரொம்ப சாஸ்திரங்கள் எல்லாம் ஒடுங்கிடும் சாமி. இது ஒவ்வொரு பட்சிக்கும் ஒருத்தருக்கும் ஒரு லெட்டர். ஆமாம் 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 எனக்கு என்ன ஆனால் வரும் அது பார்த்து சொல்லணும்.